இது பாருங்க இது தென்னை மரம் வச்சி ஒரு வருஷம் 3 மாசம் ஆகுது கண்ணோட வளத்திலாம் நல்லா இருக்குது இது பாத்தீங்கன்னா வண்டு தான் தொல்லை தான் ಜಾಸ್ತಿ இருக்கு இது பாத்தீங்கன்னா காண்டாம் இருக்கும் வண்டு தான் அதிகமாக வெட்டி இருக்குது இந்த மாதிரி எல்லா மரத்திலயுமே வெட்டி இருக்குது ஒரு ஒரு மரம் வளர்த்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது சேர்ந்து வந்துரும் இந்த வண்டு தொல்லை தான் அதிகமாக இருக்கு நானும் யூடியூப் சேனல் பார்க்குறேன் யார் யார்கிட்டயே விசாரிக்கிறேன் இந்த கருப்பாம்பூச்சி மருந்து வைங்கன்றாங்க அது என்ன இந்த தகப்பை உருண்டை உருண்டே வெள்ளை வெள்ளையா பாச்சை உருண்டையா ஆ பாச்சை உருண்டை வைங்கன்றாங்க அதை வச்சு பார்த்துட்டேன் குருணை மருந்து வச்சு பார்த்துட்டேன் எதுதோ செஞ்சு பார்த்துட்டேன் இருந்தாலும் கட்டுப்படலை இப்போ நானாக என் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்துட்டு லிக்யூடு மருந்து அதாவது வாடை இருந்தால் அந்த பூச்சிலாம் ஓடிடுன்றதுக்காக வாடை இல்லாமல் ரசாயன மருந்து வச்சு அதுவும் ஊற்றி பார்த்தேன் அதோட பலன் என்ன இருக்குன்னு தெரியல அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல குருத்து தான் அதிகமாக தாக்குது இந்த வண்டு இதை பாருங்க இதாக ஒரு குருத்து பார்த்திங்கன்னா தொங்குது நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஊற்றுன மருந்து இருந்தாலும் என்ன செய்யறது அங்கே பாருங்கள் இதனால் வந்துட்டு மரம் வளத்தியும் குறைஞ்சிருது கிட்டே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க போன வாரம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு நான் மருந்து ஊற்றும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தது திடீர்னு பார்த்தா இப்போ இன்றைக்கி பார்க்குறேன் இது மாதிரி இருக்குது வாசகா பாரு இந்த மரம் எடு இதில் ஏதாவது இருக்கான்னு பாரு இருக்கு என்ன இருக்குது ரெண்டு தான் இருக்குது எடு பார்ப்போம் இருவரன் நான் அந்த பக்கமாக வரேன் இருவரன் எடுக்காத இருவரன் எடு பார்ப்போம் இது ஊத்துறதுனால என்ன ஆகுதுன்னா வண்டு அதுலேயே செத்துருது நமக்கு மற்றது இனக்கவரிச்சு போறீன்றாங்க அது மற்ற கொள்ளையிலேருந்து கூட வர சான்ஸ் இருக்கு பாருங்க ரெண்டு வண்டு இருக்கு ஜோடியாக இருக்கு இதனால் இல்லை ஒன்று தான் உள்ள இருக்கு வண்டு அதோட தலை அது சரிப்போ இங்கே எடுத்துருவா எட்டு எடுத்துருவா